ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டுடே ஸ்பெஷல். இதை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறது நான் பார்த்திவன். ஸோ நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இன்று பிறந்து பிரபலமானவங்க அவங்க எந்த துறையை சார்ந்தவங்க, அந்த துறையில் அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம முதலாவதாக யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவின் நிறவெறிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த நெல்சன் மண்டேலா 1918 பிறந்த தினம் இன்று. கொரில்லா போராட்ட முறை தாக்குதலை நிறவெறி அரசுக்கு எதிராக நடத்தியவர். தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளியாக 27 சிறையில் வாடி பின்னர் விடுதலையானார். தென்னாப்பிரிக்காவின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் இவராவார். 5 டிசம்பர் 2013 தனது 95 அகவையில் காலமானார். இவருக்கு நேரு சமாதான விருது வழங்கப்பட்டது. இந்தியர் அல்லாத ஒருவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது என்றால், 1993 உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டது. அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான மகாத்மா காந்தி சர்வதேச விருது நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நெல்சன் மண்டேலாவின் பிறந்த நாளான ஜூலை 18 சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக ஐக்கிய நாடு அறிவித்தது. இவரது நினைவை போற்றுவோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வின் டீசல். இவர் ஒரு அமெரிக்க நடிகர். நடிகர் மட்டுமல்லாது எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் ஜூலை 18, 1967 பிறந்த தினம் இன்று. இவர் நடித்த திரைப்படங்கள் ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ், தி குரோனிக்கல்ஸ் ஆஃப் ரிட்டிங், ட்ரிபிள்எக்ஸ், ரிட்டிங், தி பாசிஃபயர் போன்ற பல பிரபலமான படங்களை நடித்துள்ளார். இவருக்கு நம்ம சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சௌந்தர்யா. தென்னிந்திய திரைப்பட நடிகையான சௌந்தர்யா ஜூலை 18, 1971 பிறந்த தினம் இன்று. இவர் தமிழில் அருணாச்சலம், படையப்பா, காதலா காதலா, பொண்ணுமணி, தவசி போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். இவர் ஏப்ரல் 17, 2004 ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார். இவரது நினைவுகளை போற்றுவோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பிரியங்கா சோப்ரா. இந்திய நடிகையும் மற்றும் முன்னாள் உலக அழகியுமான பிரியங்கா சோப்ரா பிறந்த தினம் இன்று. இந்திய நடிகையும் மற்றும் முன்னாள் உலக அழகியுமான பிரியங்கா சோப்ரா ஜூலை 18, 1982 பிறந்த தினம் இன்று. சோப்ரா இந்திய உலகின் அழகியாக முடிச்சூடப்பட்டார். பின்னர் 2000 உலக அழகியானார். சோப்ரா தமிழ் மொழி திரைப்படமான தமிழன் திரைப்படத்தில் 2002 நடிகையாக அறிமுகமானார். அவரது முதல் திரைப்படமான தி ஹீரோ லவ் ஸ்டோரி ஆஃப் லைஃப் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய வெற்றியடைந்தது. இவருக்கு நம்ம சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் கடைசியாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவிஞர் வாலி. தமிழ் கவிஞரும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் வாலிப கலைஞர் என அழைக்கப்படும் கவிஞர் வாலி நினைவு தினம் 18 ஜூலை 2013 இன்று. பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் ஆகிய கவிதை தொகுப்புகள் புகழ்பெற்றவை. வாலி திரைப்படங்களுக்கு 15,000 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அவர் நடித்த திரைப்படங்களுள் சில சத்யா, ஹேராம், பார்த்தாலே பரவசம், பொய்க்கால் குதிரை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 1001 படத்தில் ஏன் என்ற கேள்வி அந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இவருக்கு 2007 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இவருடைய முதல் திரைப்படம் 1958 அழகர் மலை கல்வன், நிலவும் தாரையும் நீயம்மா, இந்த உலகம் ஒரு நாள் உனதம்மா என்ற பாடல் இவருடைய முதல் பாடலாகும். இவர் அனிருத் இசையில் 2013 எதிர்நீச்சல் படத்தில் எதிர்நீச்சலடி என்ற பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றவர். 2014 காவிய தலைவன் படத்தில் அல்லி அர்ஜுனா என்ற பாடல் இவர் இறுதியாக எழுதிய பாடல். இவரது நினைவுகளை போற்றுவோம். இந்த நாள் வந்து நிறைய பேர் சாதனை நாளாக மாற்றிருக்காங்க. அவங்களோட செயல் மூலமாக தான் இதை மாற்றிருக்காங்க. நீங்களும் உங்களோட பிறந்தநாள் சாதனால ஒரு சாதனை நாளாக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.